இங்க பாருங்கயா நான் மாநாடு நடத்த போறேன் கட்சிக்காக எப்படியாச்சும் என் பொண்டாட்டி நகையை வச்சு பணம் ரெடி பண்ணிட்டேன் மாநாடு வரப்போகுது எப்பா மாநாடு வரவே வராதுப்பா ஏனே ஹலோ ஹலோ நீங்க மாநாடு வராதுன்றீங்க மாநாடு வரணும் இல்ல மாநாடு வரும் மாநாடுக்கு வேடே அண்ணே நான் தான் பழைய ஜோக்கு சொல்றேன் நீங்களும் அண்ணே முதல்ல எல்ல கடையா பார்த்து உங்க மண்டையை டிங்கரிங் கொடுங்க ரொம்ப பழசா இருக்குண்ணே எப்ப இது மண்டே தானே மண்டே சண்டே ஒரே சண்டை பண்ணே சண்டை அன்னைக்கு சண்டை போடலாம் மண்டே அன்னைக்கு மண்டே போட முடியுமா ஒரு மந்தையில் பிரிந்த இரண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்த போது அது ஒரு செம்மறி ஆடு சொல்லு பாருங்க சரியா இதான் முதல் நீங்க சந்திக்க போற முதல் எலெக்ஷனா யார் சொன்னது போன எலெக்ஷன்ல ஒரு ஓட்டுல தோத்துட்டேனே சண்டாளா எப்பா நாங்க ஜட்ஜி அஞ்சு பேர் இருக்கோம்யா எங்களுக்கு ஒரு போன் பண்ணி தான் வந்து ஓட் போட்டு போம்பா நே வயித்தரச்சல கலப்பாதீனே எனக்கு வந்ததே ஒரு ஓட்டு தானே ஏ பொண்டாட்டி கூட உமால சண்டை அவ எங்க என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டு எதிர்கட்சியில போயிட்டு மூக்குத்தி வாங்கி ஓட்டு போட்டானே சரி இந்த எலெக்ஷன் விடுங்க வேற எந்த எலெக்ஷன் நகைச்சு இருக்கும் நீங்க வரனே அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல 2 கோடி பேர் 2 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க இருந்தாலும் தோத்துட்டாங்க அப்பா சோடி 20 ரூபாய் செருப்பாங்க என்ன நானே அடிச்சிக்கிறேன் அப்பா 2 கோடி பேர் ஒரு ஓட்டா அப்புறம் திடீர்னு 2 கோடி எப்படி வந்துச்சு அண்ணா புண்ணிய கோடி தனுஷ் கோடி ஏய் சண்டாளா இன்னமும் தோப்பிடி வச்சிருக்க என்ன பண்றது முதல்ல மாதிரி நான் ஷோட் வெல்ல போறேன் இல்ல ஒரு நிமிஷம் அட யா தோகுஜா நீங்க தான் நிக்கிறீங்க இல்ல இல்ல அதாவது நான் வந்து 6வது படிக்கிறப்ப முதல் முறை ஒரு பட்டி பண்றேன் அப்பா சொன்னாங்க நான் 6வது படிக்கிறப்ப இப்ப என் பொண்ணு 3வது படிக்குது இல்ல இப்ப சண்டாளா இத வந்து எனக்கு அரசியல கொஞ்சம் பெரிய ஆசைலாம் கிடையாது என் மச்சானுக்கு ஒரு பீச் ஹவுஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் 4 ஏக்கர்ல 2 வீடு 2 ஆடி கார் இந்த ஆடி காரா ஏ அது ஆடி மாசம் வாங்குனாரியா கார் அதனால ஆடி கார்னு போட்டுட்டாங்க ஐயா இது ரொம்ப பழசியா எனக்கு தோணுச்சு பட் அங்க நாங்க பழைய பீட் நாள் வெச்சிட்டோம்ல ஓகே 2 ஆடாத கார் ஒரு ஓடாத கார் ஓடாத கார்னா அது கங்கார் தானே ஐயா இல்லையா ஐயா கங்கார் ஓடும்யா அது தப்புமா கங்கார் ஐயா உட்கார் அடிச்சுக்கிறாதீங்கப்பா இன்னைக்கு அவிகள் அடிப்போம் அப்பக்குள்ள அப்படி எல்லாம் வேடாப்பா ஒரு நகைச்சுவை போராட்டமா இருக்கு இதெல்லாம் நாங்க தூக்க கழகத்துல பேசிருச்சோக்கு பிரியாம பேசாத என்னவோ ஏதோ தலைவரே ஐயா கட்சி ஆரம்பிச்சிட்டேன் சரி என்ன பண்ணாலும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் பண்றேன் நான் இப்போ ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இப்போ ஒரு கண்டென்ட் காமெடி வேணும் யார் எடுத்து வர இந்த மாதிரி கேட்காதீங்க இது எங்க கிட்ட கேட்காதீங்க யார் எவன் கிட்ட போய் கேளுங்க எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு ஓ வெரி கான்செப்ட் எனக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு மாநாடு நான் யூடியூப்ல நடத்த போறேன் மாநாடு கட்சியே யூடியூப்ல தான் நடத்த போறேன் கிழிஞ்சது அது நீங்க பேசாதீங்க கரெக்ட்டா சொன்னேன் என்ன கேட்டி திடீர்னு வீட்ல சமயம் செய்ய சொன்னா யூடியூப்ல சமயம் செஞ்சிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் இருக்குது தட்டல போட சொன்னா நெட்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க தலைவரே பிரச்சாரத்தை வீடியோ எடுத்து போட போறேன் எப்படி ஆச்சு என் கட்சியை டெவலப் பண்ணணும் என் கட்சி பெரிய லெவல்ல வரணும் மாநாடு நடத்தணும் பிரச்சாரம் பண்ணணும் கூட்டமே இல்ல இந்த லாக்டவுன் வைத்தியம் நினைக்கிறேன் உனக்காக இந்த ஸ்டாண்டிங் அவேஷன் ஏன்னா இது வரைக்கும் இந்த எபிசோட்ல கேமியோ இவ்வளவு நேரம் பர்ஃபார்ம் ஓ இவர் மட்டும் சோலோ இல்லையா ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் இந்த லாக் டவுன்ல கூட்டம் இல்ல சொல்லிட்டாங்க ஆனா இருந்தாலும் இந்த லாக் டவுன்ல நம்ம பிரச்சாரத்தை பண்ணி தொடக்க வேண்டியதானே வராங்க சாதாரண விஷயம் சார் உட்டா நான் ஏரோப்ளைன்ல வருவேன் என்ன சொல்றேன் பாக்குறீங்களா யார் ராணி ஏண்டா பங்களாதேஷ் பசுமாடு எங்கடா இருந்த அருமையா பண்றியடா அற்புதமா பண்றிய அப்படியே ஏரோப்ளேன் கொண்டு வந்துடா என்ன திறமைடா உனக்கு என்ன திறமை தலைவரே
திறமை இருந்து என்ன பிரயோஜனம் தலைவர? வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க தலைவர். ஏண்டா இந்த கலக்க போதார் சீசன்லயே உனக்கு தானே அதிகமா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கேள்வா ஜட்ஜஸ் கேள்றாங்க பாருங்க மனுஷன விடுங்க தலைவர விஷயத்துக்கு வாங்க பாருங்க மூஞ்ச பாருங்க நல்லா இதோ உள்ள பதுக்கி வச்சு அரிசி மூட்டை மாதிரி ஒரு மூக்கு ஏண்டா இங்க பார் தம்பி ஒண்ணு இல்ல தம்பி எனக்கு என்னமா பண்ணணும் நான் பொது கூட்டம் பங்களாதேஷ் பசுமாடு தான் அல்டிமேட் இன்னொன்னு இருக்கு போறது இருக்கு தம்பி ஒண்ணு இல்ல இப்போ என்ன பண்ண போறேன்னா நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் சரி கட்சி மீட்டிங்ல மாநாட்டில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ண மிமிக்ரிலாம் அது மட்டும் இல்லாம அதிக மக்கள் கூட்ட இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் பண்ணிடுவோம் தலைவர் பண்ணிடுவியா பண்ணிடுவோம் பண்ணுவியா பண்ணுவேன் பண்ணுவியா பண்ணுவேன் சொல்லுங்க தலைவர் மீட்டிங்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்ணனும் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி எஃபெக்ட்லாம் ஹெவியா கொடுக்கணும் நீங்க என்ன கேட்டாலும் பண்றேன் தலைவர் என்ன சொன்னாலும் பண்ணுவியா பண்ணுவேன் தலைவர் ஒரு லைட்டா ஒரு மிக்ஸி ஒன்னு பண்ணி பார்க்கலாம் எதுக்கு திடீர்னு மிக்ஸி வாய்ஸ் கேக்குறீங்க ஏம்மா பெண்களுக்கு இலவச மிக்ஸி குத்தா உடனே ஓட்டு போடுவாங்க பா வீட்ல மிக்ஸியே போடுவாங்க அங்க ஓட்டு போடுவாங்க மிக்ஸியே போட்டா உடைஞ்சிரும் அம்மா பழைய ஜோக்கு தங்கத்துல சித்தி பொண்ணு ஏம்மா இப்படி பண்ற சூப்பரா சூப்பரா ஆனா சத்தியமா சொல்றேன் நான் பழைய ஜோக்கு சொல்லும் போது எனக்கு ஃபீலிங் இல்லை இப்பதான் தெரிஞ்சு வெறி ஏன் மக்கள் இவ்வளவு வெறியானாங்க பெண்களுக்கு மிக்ஸிய கொடுத்தோம் என்ன கொடுக்கலாம் மிக்ஸிங் பண்ணி கொடுப்போம் உன் திறமைக்கு உனக்கு என்ன வாங்கி தரலாம் நான் உனக்கு பதவி வாங்கி தரேன் என் ஆட்சிக்கு வந்தா உனக்கு பதவி இருக்கட்டும் சித்தி பொண்ணே ஐயோ தம்பி நீ அருமையா பண்ற நம்ம ஆட்சிக்கு வந்தா உனக்கு சரியான பதவி கொடுக்கணும் என்ன பதவி வேணும் கேட்கலாம் பதவி எல்லாம் வேணாம் தலைவா என்ன வேணும் கலக்க போது யார் மேடையில ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கும் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இது ஐயா ஒரு மனுஷன் கிட்டும் கிட்டு எத்தனை அடி தான் தாங்குவேன் உங்க முக்க சோக்குக்கு நான் பைத்தியம் இப்ப நீங்களே ஒரு பைத்தியம் ஏண்டா எல்லாம் உன்னால வந்துச்சுடா பங்களாதேஷ் பசுமாடே வாய்க்குள்ள விட்டு நோண்டிட்டு மனசாச்சி தலைவா நீ டயர்டா இருக்கேன்னு சோடா குத்து தலைவா குடி தலைவா குத்து ஐயோ செல்ல குட்டி குறா 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 தலைவா தங்கதுரன்னா மாசு சிக்கன்னா பீஸ் ஏண்டா லூசு நம்ம மாநாட்டுக்கு போற சம்பந்தமா பேசாத வெறுப்பாயிடும் தலைவா நீ மாநாட்டுக்கு போகும்போது ஒரு தடுப்புடலாம் போணும் தலைவா அத விட்டு பட்டாசு போடலாம் தலைவா போடுறா சும்மா கையை எடுத்து கும்பிடு தலைவா தம்பி சும்மா கை கைத்தடிப்பா கொஞ்சம் வண்டிகள் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நான் கார்ல ஏறி உட்காரவே இல்லை அது மட்டும் போயிருக்குது அண்ணனை ஏத்தி உட்கார வைடா வண்டியில தலைவா மேடைக்கு வந்தாச்சு ஆமா பேச ஆரம்பிங்க தலைவா ஓகே டேய் என்னடா ஒரு நான் ஒருத்த மேடையில பேசுறத ஒரு நாய கூட காணா ஏண்டா சொல்லி நாய நீ எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க இல்ல தலைவா நீ தான் ஒரு காக்கா குருவி கூட இல்லையடா குடுமா மைக்க எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன் தலைவரே இது உங்களுக்கு மட்டும் தான் கேக்குது ஊருக்கே கேக்கணும்னா
அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னப்பா? நீங்க அந்த மைக்ல போய் பேசுங்க. அடடடடடா. நீங்க பேசிது ஊருக்கே கேக்கும் பாருங்க. அப்படிங்களா? ஆமா. எதிர்க்கட்சியை பார்த்து கேட்கிறேன். எதிர்க்கட்சியை பார்த்து கேட்கிறேன். எதிர்க்கட்சியை பார்த்து கேட்கிறேன். ஓயாது இந்த அலை. ஓயாது இந்த அலை. ஓயாது இந்த அலை. ஓயாது இந்த அலை. சாயாது இந்த மலை. சாயாது இந்த மலை. சாயாது இந்த மலை. சாயாது இந்த மலை. விழுந்து விடும் உன் தலை. விழுந்து விடும் தலை. விழுந்து விடும் தலை. விழுந்து விடும் தலை. விழுந்து தலை. ஆடுமை போலுக்கு ஆன்லைன் கிளாஸா, கோழி பிடிப்பவனுக்கு கூகுள் மேப்பா? நான் கேட்கிறேன் எதிர்க்கட்சியை பார்த்து. ஏ எதிர்க்கட்சியே, எதுக்கு உனக்கு கட்சியே? எதுக்கு கட்சியே? தெரிக்குது எச்சியே. உங்களை பார்த்து கேட்கிறேன், வாட்டர் பாக்கெட் பொறுக்கியவனுக்கு வட்ட செயலாளர் பதவியா? சாயாது இந்த மலை, ஓயாது அலை, வீழ்ந்து விடும் எதிரிகளின் தலை. அண்ணாமலை, அண்ணாமலை பழைய ஜோக்கு தங்கதுரை சித்தி பொண்ணு ஸ்பான்சர். ரொம்ப அருமையா முடிஞ்சது மீட்டிங். மறுபடியும் மக்களே, வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன். தேங்க்யூ.